தருமாற்றம். வடிவேலு வந்து ஒரு நம்மளை ரொம்ப பிடிச்ச, நமக்கு ரொம்ப பிடிச்ச டயலாகு, ஜோக்கு இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே நிற்கிதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வடிவேலு தான். அவர் வந்து நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆஃப் லாங்குவேஜுங்கிறத சொல்லலாம். இந்த மொழிக்கே ட்ரெண்ட் செட் பண்ணவர்னு சொல்லலாம். ஏன்னா பியூர் அப்பேக்கில் வந்துட்டாயா அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ வார்த்தைகளை சர்வசாரமாக இந்த மொழிக்குள்ளே போய் சேர்ந்துருச்சு. அப்படியே எல்லா வார்த்தையும் நிறைய வார்த்தை சும்மா கேஷுவலாக சொல்கிறது. இந்த ஒன்றும் இல்லை, நான் ஜெயிலுக்கு போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னா ஒருத்தன் வந்து ஏதோ இன்சிஸ்ட் பண்ணி போகிறேன், நானும் ரவுடி தான்யா அப்படின்ற வார்த்தை. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம ஏற்கனவே நிறைய வார்த்தைகளை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இந்த ரிஸ்க் எடுக்கிறது எனக்குலாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்ற ஒரு வார்த்தை சாதாரணமாக சொல்லுவார். ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இந்த வார்த்தையோட ரைமிங் தான் மேட்டரான்னு கேட்டால், இப்போ இன்றைக்கி எல்லா யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்களாம் அதை பயன்படுத்துகிறாங்க. பட் இதை வந்து ஒரு மேலாண்மை தத்துவமாகவே நான் பார்க்குறேன், ஒரு மேனேஜ்மெண்ட்டு கான்செப்டாகவே பார்க்குறேன். ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. ரஸ்க்கு சாப்பிட்றதுன்னா என்ன? ரஸ்க்குங்கிற பொருள் இன்றைக்கி பசங்களுக்கு தெரியுமான்னு தெரில. 80களில் பிறந்த குழந்தைகள், 70-80களில் பிறந்த குழந்தைகளாக பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த ரஸ்க்கு சாப்பிட்றதுங்கிறது ஒரு கலாச்சாரம் தான். ரஸ்க் எடுத்து ஒரு டீயில் முக்கி அழகாக எடுத்து சாப்பிட்றது. இந்த ரிஸ்க் இருக்கிற ரத்து சாப்பிட்ற மாதிரின்னா, ரஸ்க்கை சாப்பிட்றதுக்கு நேரடியாக கடித்து சாப்பிட்டிங்கன்னா வாயெல்லாம் கடி வலிக்கும், தெரிச்சு விடும், அப்படியே அந்த தூளெல்லாம் தெரித்து கீழெல்லாம் கொட்டும். ஆனால் ஆக்சுவலாக ரஸ்க்கு சாப்பிட்ற மெத்தடே என்னென்னா, டீயில் முக்கணும் இல்லை காஃபியில் முக்கிக்கணும். காஃபியில் முக்கும்போது ரொம்ப நேரம் முக்கினீங்கன்னா அது பொத்துட்டு கீழே தண்ணி டீக்குள்ளே போயிடும். அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக முக்கி டப்புக்கு எடுத்துடணும். எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் அந்த டீயில் ஊறி இருக்கும், அழகாக கடித்து சாப்பிட்லாம். அப்போ அந்த ரஸ்க்கு சாப்பிட்றதுங்கிற ரிஸ்க் எடுக்கிறது தான் மேட்ரு. என்னென்னா ரஸ்கை எப்படி ரசித்து சாப்பிடணுமோ, அப்போ நேரடியாக கடிச்சிங்கன்னா வலிக்கும், நேரடியாக கடித்தான்னா கடுப்பாகும் இல்லை தோல் பிச்சுக்கிட்டு போகும், அப்புறம் அதுலேயுமே ஒரு ஈரம் பட்டால் தான் அது சாஃப்ட் ஆகும். அப்போ அதை எடுத்துக்கொண்டு இந்த டீயில் வைக்கிற நேரம் இருக்குல்ல, அது சரியாக தெரிஞ்சு அளவெடுத்து ரிஸ்க் எடுக்கணும். அந்த தைரியம் வேணும், அந்த தைரியம் தான் ரஸ்க்கு சாப்பிட்றது. அப்போ ஜெயிக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ரிஸ்க் எடுக்கிறதுனா என்னென்னா, நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். நான் ஒரு வேலையில் இருக்கேன், அந்த வேலை போதும், சேஃப்டியாக இருக்கேன். ஏற்கனவே ஒரு பாடுபட்டிருப்போம், அது கஷ்டப்பட்டிருப்போம், இந்த கஷ்டத்தை மறுபடியும் பற்றக்கூடாது அப்படி தோணும். ஆனால் யாரெல்லாம் இதெல்லாம் ஒட்டச்சு ரிஸ்க் எடுக்கிறானோ அவளை ஜெயிச்சிட்றான். எல்லா விஷயத்துலையும் வா போட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. வா போட்டு பார்ப்போங்கிறது போது அந்த கேல்குலேட்டட் ரிஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். கேல்குலேட்டட் ரிஸ்க்கு தான் அந்த ரிஸ்க் அப்படி டீயில் ஊற வைக்கிற அந்த கேப்பு. டீயில் ஊற வச்சு ரொம்ப நேரம் ஊறுனா பொத்துட்டு போயிடும், லேசாக லைட்டாக தான் ஊறுனுச்சுனா மறுபடியும் கடிக்கிற மாதிரி இருக்கும், வலிக்கும். ஸோ அந்த கவனமாக ஊறுறது தான் ரிஸ்க் எடுக்கிறது. இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்னென்னா, நீங்கள் நார்மலாக நிறைய பழைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கும், சாம்பசஸ்ட் மாமோட ஸ்டோரி, நிறைய விஷயங்கள் என்னென்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு ராபின்சன் குரூசோட கதை, சிலந்தி வலை, சிலந்தி வலையில் நிற்கிறான், போய் ஒளிஞ்சிட்ருக்கான், ஒரு குகைக்குள்ளே போய் தோற்று போயிட்டான், ஒளிஞ்சிட்ருக்கான் சிலந்தி வலை. அந்த சிலந்தி என்ன செய்யுதுன்னா, திரும்ப 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 அதோடய வலையை கட்டிக்கிட்டே இருக்குது. பிஞ்சு போது கட்டுது, உடனே ஒரு பூச்சி வந்து உள்ளே மாட்டுது, அது வரைக்கும் அது வலையை திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ யோசிக்கிறான், இந்த சிலந்திக்கு இருக்கிற ரிஸ்க் எடுக்கிற தைரியம் கூட நமக்கு இல்லாமல் போச்சே, ஒரு வாட்டி அறந்துச்சுன்னா விட்டுடுறோமே நம்ம, வா பார்க்கலாம்னு சொல்லி இப்போ என்ன ஆர்கனைஸ் பண்ணலான்னு பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து எல்லா மக்களையும் அவனுடைய டீம் எல்லாம் கலெக்ட் பண்ணுறான். நீங்கள் இதுவரை மட்டும் கிடையாது, பாபரோட கதையை பார்த்தா தெரியும். பாபர் 12 வயசு 13 வயசில் போர் கிளம்பிடுறாரு. கிளம்போது அவர் எடுக்கிற ரிஸ்க் எல்லாமே பயங்கரமான ரிஸ்க் எல்லாமே. ஆப்கானோட எல்லைப்பகுதியில் இருந்துட்டு கூட்டம் கூட்டமாக மக்களை மெதுவாக ஒன்று சேர்த்து அவன்கிட்ட இளைஞர்களாக கூட்டிக்கிட்டு மெதுவாக நாட்டுக்குள்ளே மறுபடியும் போகிறார் நிறையா. அப்போ ஒவ்வொருத்தருமே ரிஸ்க் எடுக்கிறாங்க. இது போருக்கு மட்டுமே கிடையாது, வாழ்க்கையிலையும் எவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்திருக்காங்க. யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா பயங்கரமாக ரிஸ்க் எடுத்திருப்பாங்க, பயங்கரமாக ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. டோட்டல் லைஃபையே அப்படியே நிறுத்திட்டு ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு இந்த போட்டு கதை கூட ஒன்று உண்டு. ராஜா ஒருத்தர் போட்டில் பக்கத்து தீவை போய் போராட போகிறாரு, ஒவ்வொரு ஆட்டியும் போகிறாங்க, தோற்று போயிடுறாங்க. டக்குன்னு முடிவுக்குறாரு, போட்டை எரி, வந்த போட்டை முதல்ல எரி, அப்புறம் போருக்கு போகலாம் அப்படின்னு ஒன்று. வந்த போட்டை எரிச்சிட்டு சண்டைக்கு போகிறாங்க, ஜெயிச்சிட்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குன்னா, சேஃப்டிக்கு இருக்குன்னா அது பேர் ரிஸ்க் எடுக்க தோணாது. ரிஸ்க் எடுக்க எப்போ தோணும்னா, நமக்கு பின்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை கிடைப்பதற்கு ஏராளமாக இருக்கிறதுங்கிற நினப்பு தான் ரிஸ்கோட ப்ளஸ்ஸு. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, இழந்தால் பார்த்துக்குவோன்ற நினப்பு தைரியம் வரும்போது ரிஸ்க் எடுக்க தோணும். அந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தையை நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். தமிழில் நேரடியாக தமிழ் படுத்தணும்னா ரிஸ்க்னா எடுத்துன்னா போராடி பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு வெற்றியை நோக்கி போகிறதுக்கான வழி தான் ரிஸ்க்ன்றது. ரிஸ்க்ன்றது சூட்சுமமான போராட்டம் அப்படின்னா சொல்லலாம். அப்போ அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நிதானம் வேணும்,
ரஸ்க் சாப்பிட்றது ரொம்ப ஈஸியான ஒரு கூலான ஒரு ரிலாக்ஸான வேலை தான். ஆனால் அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும்ல, அந்த ரிஸ்க்கு தான் இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறத படிக்கிறதுல எடுக்கலாம், படிக்கிறதுல என்ன ரிஸ்க் எடுக்கலாம், படிக்கிறதுல ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ இந்த இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே உட்காந்து படிக்கணும்னு வெறி பிடிச்சி படிக்கிறோம்ல, அது ரிஸ்க்கு தான். அது ரிஸ்க் எடுக்கிறேன், ஏன்னா மற்றவங்களாம் ரிலாக்ஸாக இருக்கும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், அதுதான் மேட்ரு. மற்றவங்களாம் நார்மல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு புது வேலையை ஆரம்பிக்கிறேன், அதுதான் ரிஸ்க்கு. நான் நார்மலாக மாதம் மாதம் சம்பளம் கிடச்சிட்டு இருக்கும்போது நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு இறங்குறாங்களே, அது ரிஸ்க்கு தான். ஆனால் அதை வெற்றி பெற்று விட்டால் நிலைமையே வேற இல்லை, ஜெயிச்சிட்டால் நிலைமையே வேற இல்லை. அந்த நிலைமை வேறு நிலைமை, வெற்றிகரமான வாழ்க்கை வரப்போகுதுங்கிறதுக்காக எடுக்கிற ரிஸ்க் தான். ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரியே இருக்கட்டும். எல்லாருக்கும் ரஸ்க் நிறைய கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். ஏற்றம் தருமாற்றம் மீட்டிங் அப்படிங்கிற வார்த்தை சர்வசர்மா யூஸ் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில். மீட்டிங் அங்கே மீட்டிங்கு, இங்கே மீட்டிங்கு, அவங்கள மீட் பண்ண போகிறேன், இவங்கள மீட் பண்ண போகிறேன். அந்த மீட் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஒரு காலத்தில் ஒருத்தரை சந்திக்க போகிறேன்னு சொல்லியிருப்போம், ஒருத்தரை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருப்போம், ஒருத்தரோட பேச போகிறேன்னு சொல்லியிருப்போம். இப்போ வந்து மீட்டிங்கிற ஒரு வார்த்தையில் அதெல்லாம் அடக்கிட்டோம், நம்ம ஆங்கிலத்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கலாமே. ஆனால் இந்த மீட்டிங்கிறது என்ன, மீட்டிங்னால என்னெல்லாம் நடக்கும், மீட்டிங்னா என்னென்ன மாதிரியான மீட்டிங்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத சந்திப்புன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த எதிர்பாராததுலேயே தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா, எதிர்பார்த்த சந்திப்பு அது தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா, இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். மொத்தம் நாலு சந்திப்புகள், எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பார்த்த சந்திப்பு, எதிர்பாராத சந்திப்பில் தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா, எதிர்பார்த்த சந்திப்பில் தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா. எதிர்பாராத சந்திப்பு, ஒரு ட்ரெயினில் ஏறுறோம், உட்காறோம், டக்குன்னு பார்த்தா ஏய் காலேஜ் நீங்கள் இந்த மகேஷ் தானே, ஆமாம், ஆ ஈரோடு தானே, ஆமாம், ஆ எங்கே படிச்சிங்க, ஆ ஏய் கிளாஸ்மேட்டரா ஏன் இல்லையா, அப்படி ஆரம்பிக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அது அது எதிர்பாராத சந்திப்பு, ஆனால் செம்ம க்ளோஸ் ஆகும். ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, எதிர்பாராதவங்க ஆனால் தெரிஞ்சவங்க. இப்போ எதிர்பாராத சந்திப்பு தெரியாதவங்க, இது இன்னும் சூப்பர் சுவாரஸ்யம். அதெல்லாம் திடீர்னு எங்கேயாவது பார்க்குறீங்க, பார்க்குறம்போது எதிர்பாராத சந்திப்பு தான், பிளான்லாம் பண்ணலை, ஆனால் அது வந்து தெரியாத ஆளாக இருக்கும். ஆனால் அந்த பழக்கம் நிரந்தரமான சந்திப்பாக மாறி நிற்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலில் பத்து பத்து பேராக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் ரெண்டு ரெண்டு பேராக சுருங்குவாங்க, சாப்பிடும்போது தட்டு வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேரும் ரெண்டு பேசிகிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் உங்கள் கண்ணு செலக்ட் பண்ணி அவங்களோட பேச ஆரம்பித்தோம், அவங்களும் உங்கள்கிட்ட சுவாரஸ்யமாக பேசினாங்கன்னா அது தொடரும், தொடரும்போது அது கனெக்ஷன் ஜாஸ்தியாகும். நீங்கள் எந்த ஒரு அப்படியே ஏதாவது ஒரு விஷயம்தான் மனிதர்களை ஒட்ட வைக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட், சொந்தமாக ரெண்டு பேருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட், ரெண்டு பேருக்கும் ரஜினியை பிடிக்கும், ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கும், ரெண்டு பேருக்கும் சயின்டிஸ்ட்டு, ரெண்டு பேருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்கும், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். இன்னொன்று ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், ரெண்டு பேரும் ஒரே ஊர், ஒரே ஏரியா, ஒரே தெரு, இப்படி இருந்ததுன்னா கனெக்ட் ஆகிடுவாங்க அட்ட பக்கம், அப்போ அந்த சந்திப்பு வலுப்பெற்றோம். இன்னொன்று ரெண்டு பேரும் ஒரே வேலை, நானும் டாக்டர் நீங்கள் டாக்டர் அப்படியா அப்படின்னு, அது இன்ட்ரெஸ்ட் வேறு, ப்ரொஃபஷன் வேறு, ரெண்டு பேரும் ஒரே ப்ரொஃபஷனாக கனெக்ட் ஆகும். இப்போ இன்ட்ரெஸ்ட்டு, ஜியாகிரஃபி, ப்ரொஃபஷன், இது தவிர கலாச்சாரம், நீங்கள் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன், ஓ வெரி குட், அது அது லேசாக ஒரு கனெக்ஷனை உருவாக்குன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விதம் கலாச்சாரம், எல்லா விதமான கலாச்சாரம் வச்சுக்கலாமே, எல்லா விதமான கலாச்சாரமும் ஒரு வித கனெக்ஷனை உருவாக்குன்றாங்க. இதெல்லாம் எதிர்பாராத சந்திப்போட வலு. இப்போ இந்த சந்திப்புகள்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு அழகான பிரபஞ்ச தத்துவம் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எல்லோருமே எல்லோருமே உங்களுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கிறார்கள், அல்லது நீங்கள் அவருக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கிறீர்கள். தப்போ ரைட்டோ, ஆட்டோக்காரரை பார்த்தீங்க, பஸ்ஸில் பார்த்தீங்க, யாரோ பார்த்தீங்க, மொஞ்சி பார்த்து ஒன்றும் பழக்கம்லாம் பேசலையே, என்ன கற்றுக் கொடுத்தானா, ஒரு வாரத்தை ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பான் சார், பணம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை சார் இருப்பான். இது எங்கேயாவது நமக்கு ஞாபகம் வரும், எங்கேயாவது ஞாபகத்துக்குறோம், எங்கேயாவது ஒரு விஷயம் சொல்லுவோம், ஏதாவது ஒரு விஷயம், ஆனால் அப்படி இப்போ சொன்னானே நம்மள்ட்டனு சொல்லுவோம். அதுதான் கற்றுக் கொடுக்குறதுங்கிறது, சந்திப்பின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுதல். இயக்குனர் சங்கர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, நிறைய பேரை நம்ம சந்திப்போம் வாழ்க்கையில், ஆனால் இந்த சந்திப்போட நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையோட எல்லையாக போய் முடியும் அப்படின்வார். சந்திப்போட நோக்கம் என்ன, ஏன் இவங்களை சந்தித்தோம், இவங்களை சந்தித்தோன்னா ஓஹோ இது நடந்திருக்கு போல இருக்குது, இது நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நடக்கும்போது இவங்களை சந்தித்ததோட உண்மை புரியும். காதல்ங்கிற திரைப்படத்தை ஒரு இந்த ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்த ஒரு நபர் சொன்ன கதை மூலமாக தான் காதல்ங்கிற படம், பிச்சைக்காரங்கிற படத்துக்கும் அதே தான் இயக்குனர் சசியும் சொல்வார். அப்போ சந்திக்கிற மனிதர்கள் ஏதாவது ஒன்று நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்கங்கிறது தான் கான்செப்டே. அப்போ அந்த சந்திப்பில் என்ன கற்றுக்கிட்டோம், என்ன உணர்ந்தோங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்த சந்திப்போட இன்னொன்று எதிர்பார்த்த சந்திப்பு, எதிர்பார்த்த சந்திப்பு தெரியாதவங்களை சந்திக்கலாம், தெரிஞ்சவங்களை சந்திக்கலாம். எப்படி,
இப்போ இவ்வளோ நாள் நமக்கு தெரியாது, அவங்கள திடீர்னு இப்போ போய் பார்க்க போகிறோன்னா அவங்கள பற்றி கொஞ்சம் முன்னாடி தயாரிப்போட போகிறது நல்லது, தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. அழகாக அவங்கள பற்றி நம்ம இப்போ தான் இணையதளம் வந்துருச்சு, யாராவது ஒருத்தர் மீட் பண்ண போகிறோன்னா அவங்கள பற்றி கொஞ்சமாவது ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாவது இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். இல்லை சுத்தமாக தெரியாதுன்னா அவங்கள போய் தெரிஞ்சுக்கும் போது அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்து மீட் பண்ணுறது தான் அழகு. அந்த சந்திப்பில் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட முழுமையான அவங்களுக்கு நேரம் செலவழிக்கலாம், மொபைலை உட்காந்து நோண்டிட்டுருக்கக்கூடாது. நீங்கள் யாராவது சந்திக்க போயிருந்தா கண்டிப்பாக மொபைல் நோண்டாதீங்க. நம்ம யாரோடையாவது போயிருந்தோம்னா அப்போ நோண்டிக்கலாம், வேற ஒருத்தர் சந்திக்க போகிறாரு நம்ம கூட போனோம்னா பேசாமல் உட்காந்து நீங்கள் படிச்சுமா இருக்க வேணாம் நோண்டிட்டுருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்க பேசுகிறத நம்ம சுவாரஸ்யமாக கவனிக்கலை அப்படின்னு கூட இருக்கலாம், அவங்க ஏதாவது ரகசியம் பேசலாம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம நேரடியாக ஒருத்தர் சந்திக்க போகும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பேசுகிறது ரொம்ப முக்கியம். எதிர்பார்த்தவர்களை சந்திக்கிறோம், அப்போ நன்றி. ரொம்ப நம் பழக்கம், ரொம்ப நாள் ஆச்சு, கல்லூரி நண்பன், ஏ எப்படி இருக்க, வா இன்றைக்கி மீட் பண்ணலாமா அப்படின்னு ஃபோன்லலாம் பேசிட்டு மீட் பண்ணும்போது அந்த ரியல் எக்ஸைட்மெண்ட்டோட அவங்களோட போய் சந்திக்கிற அந்த உணர்வுகளோட பழைய ஞாபகங்களெல்லாம் ரீகால் பண்ணி சந்தோஷமாக பேசுகிற மாதிரி போய் சந்திக்கிறது அழகாக இருக்கும். ஒரு ஒரு சுவர் வச்சுக்க வேண்டாம். இது தவிர ஒரு கூட்டமாக சந்திக்கிறது ஒன்று இருக்குது. நிறைய மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை உள்ள மனிதர்கள் சந்திக்கிற நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது, இப்போலாம் நிறைய கான்ஃபரன்ஸ் எல்லாமே நடக்குது. அங்கேயும் போய் என்ன நான் ப்ரமோட் பண்ணிக்கணும்னு நினைக்காம இயல்பாக இருந்தாலே அந்த சந்திப்பு அழகாக இருக்கும். எந்த சந்திப்பிலையுமே இயல்பாக இருந்தால் அழகாக இருக்கும். நம்மளை ப்ரமோட் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது நான் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், ஒரே சமயத்தில் நம்மளுடைய நாம் என்னெல்லாம் செஞ்சோங்கிறத திணிக்க முயற்சி பண்ணும்போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்காதுங்கிறாங்க. அப்போ சந்திப்புகளை அழகாக்கி கொள்வோம். எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பார்த்த சந்திப்பு, எதுவாக இருந்தாலும் சரி, சந்திப்புகள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். ஏற்றம் தருமாற்றம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் நம்முடைய மனசில் ஏற்படுத்திக்கிறது மூலமாக நிறைய பெரிய வெற்றிகளை ரொம்ப சாதாரணமாக அடைஞ்சிடலாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செயலும் யாராவது ஒருத்தர் நம்மள்கிட்ட பேசும்போதோ நம்மள்கிட்ட பழகும்போதோ இல்லை நமக்கு ஏற்படுற சில சூழல்கள்லையோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுறோமா இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா? இந்த வார்த்தைகளை திரும்ப புரிஞ்சுக்கோங்க. ரியாக்ட் பண்ணுறோமா இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா? தமிழில் இதை சொல்லணும் அப்படின்னா பதில் அளிக்கிறோமா இல்லை பதில் அடி கொடுக்குறோமா? ஒவ்வொரு தடவையும் ரியாக்ட் பண்ணுறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க ஜெயிச்சிட்றாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனா என்ன, ரியாக்ட் பண்ணுறதுனா என்ன? ரியாக்ட் பண்ணுறதுனா ஒருத்தர் நம்மளை திட்டுறார், ஒரு விலங்கு பேரை சொல்லி திட்டுறார். திட்டின உடனே நம்ம என்ன ஆகிடுவோம், நானா அது எப்படா பார்த்தா என்ன அப்படியா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சோன்னே அவன் நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் அதே சமயத்தில் அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டா ஒரு சாதாரண கேள்வி தான். நம்ம பெயரை மீறி வேறு ஏதாவது பேரில் ஹலோ குப்புசாமி அப்படின்னு கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்க்க போகிறதில்ல. ஆனால் நமக்கே பிடிக்காத ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை கூப்பிட்டா உடனே நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறோம். இது வார்த்தைகள் மட்டுமே கிடையாது, செயல்களும் அப்படித்தான். ஏதாவது ஒரு செயலுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறோம் ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. ரொம்ப பிரபலமான கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு காரை புதுசாக காரை வாங்கிட்டு வந்து அப்பா நிறுத்தியிருக்காரு. பையன் அந்த பக்கம் வந்து ஒரு ஆணியை வச்சு கிரிக்கெட் இருக்கான். கிரிக்கெட் இருந்தால் புது காரில் அட கிரிக்கெட்னு சொல்லி வேகமாக ஏதோ ஒரு கையில் இருக்கிற பொருளை தூக்கி போ அடிச்சிடறாரு. கை பையனோட கை ஒடிஞ்சிருது. அங்கே டாக்டர்கிட்ட போய் காமிச்சா இல்லைங்க ரொம்ப வேகமாக அடிபட்டுருச்சு, இனிமேல் அந்த கை உடஞ்ச கையை சேர்க்க முடியாது, கையை எடுத்துட வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க. முழங்கை வரைக்கும் கையை எடுத்துடுறாங்க பையனுக்கு. பையனுக்கு கையை எடுத்த உடனே ரொம்ப வேதனையாக எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அப்போ தான் அவர் காரை இந்த பையன் கிறுக்குனது ஞாபகம் வருது. அங்கே போய் பார்க்குறான், அந்த பையன் ஐ லவ் யூ அப்பான்னு எழுதியிருக்கான் ஆணியால். ஒரு சின்ன விஷயம், என்னடா கிறுக்குற அப்படின்னு அவர் பார்த்துருந்தானா, சரி தானே எழுதியிருக்கான், ஆசையாக குழந்தை எழுதியிருக்குன்னு விட்டுருக்கலாம். ரியாக்ட் பண்ணுறது தன்னுடைய குழந்தைகள்கிட்ட முதற்கொண்டு ரியாக்ட் பண்ணுறது தான் நம்முடைய வேலையாக இருக்குது. எந்த இடத்துலையும் ரியாக்ட் பண்ணுறது வந்து அதிகமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம், என் தேசத்தின் மேல் இப்படி ஒரு நீ வந்து பெரிய போரிட்டியா, வா பார்த்துக்கிறேன்னு திரும்பி போரிடுற எந்த தேசமும் நல்லா இருந்ததா சரித்திரம் இல்லை. ஆனால் என் தேசத்தில் குண்டு போட்டாயா, இரு வாழ்ந்து காட்டுகிறேன்னு வாழ்ந்து காட்டின ரெஸ்பாண்ட் பண்ண ஜப்பான் இன்றைக்கி நல்லாயிருக்கு. அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னா, அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா பதில் அளிக்கிறது, பதில் அடிக்கிறது இல்லை. பதில் அளிக்கிறது அப்படின்னா என்னென்னா பொறுமையாக அதனுடைய உண்மையான விளைவுகளை ஆராய்ஞ்சு. சரி இப்போ ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு, ஓகே எதுக்கு திட்டுறாரு, இதுதானே திட்டாரு, போயிட்டு போகுது, அதுக்கு வேற மாதிரி என்ன பதில் சொல்லலாம், பொறுமையாக அதை சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு விதமான ரெஸ்பான்ஸ். குடும்பத்தில், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் வேறு யாரோ ஒரு விஷயம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா இன்னும் நம்ம போகக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னா அவங்க சூழல் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிடலாம். ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்கள தான் இந்த உலகம் நம்புது.
ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க மேலே தான் இந்த உலகம் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை வச்சுருக்கு. அப்போ அவங்கள தான் உயர்த்தி பிடிக்குது, ரியாக்ட் பண்ணுறவங்கள எப்பயுமே ஒதுக்கிடுது. நிறைய நீங்கள் அரசியலாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், சாலைகளாக இருக்கட்டும், எங்கேயுமே ரியாக்ட் பண்ணுற ஆட்களை நமக்கு வந்து பிடிக்காது. ரெஸ்பாண்ட் பண்ணுற ஆட்கள், ஒரு லேசாக போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, இடிச்சிடுறீங்க, இடித்த உடனே படாறு திட்ட ஆரம்பிச்சிட்டானா என்னென்ன புரியாமல் திட்டலாம் பாரு அப்படின்னு கோவம் வரும் நமக்கு. டக்குன்னு நிறுத்திட்டு அப்படியாங்க சரி ஏன் இடிச்சிட்டிங்களா, சரி வாங்க வண்டியை சர்வீஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னான்னா ஆக்சுவலான உண்மையான முடிவு அது தான். யாராவது ஒருத்தர் யார் இடித்தாங்களோ இடித்தவங்க வந்து இடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு சாலையில் எங்கேயாவது ஒரு வாகனத்துக்கு பண உதவி செஞ்சிடணும், இதுதான் நடக்க போகுது. இதுக்கு ஏன் அவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணணும்? அப்போ ரியாக்ட் பண்ணுறதா ஒவ்வொரு செயல்லையுமே இன்னும் காலையிலேருந்து யோசிச்சு பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோமா ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோமா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொன்னாலே போதும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இதுக்கெல்லாம் விட வெளியில் இருக்கிறவங்கள விட உள்ள நமக்கு நிம்மதியாக இருக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு. அந்த ரியாக்ஷனில் வந்து கோபம் இருக்கலாம், அழுகை இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், தொய்வு இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், எது வேணாலும் ரியாக்ஷன் தான். தற்கொலை முடிவுகள் ரியாக்ஷன் தான். ரெஸ்பாண்ட் பண்ணுறவன் ஜெயிச்சு காட்டிடுவான். ஆகவே ரியாக்ட் பண்ணுவதை விட ரெஸ்பாண்ட் பண்ணுவது தான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். பதில் அளிக்க பழகுங்கள், பதிலடி வேண்டாம். வாழ்த்துக்கள். ஏற்றம் தருமாற்றம். ஒரு 10 நகைச்சுவை நடிகர்களோட பேரை சொல்லுங்க அப்படின்னு எந்த மொழியில் வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கடகடனா நமக்கு வந்து நாகேஷ், சுழிராஜன், இவர் வடிவேலு, விவேக் இப்படி பேர் வந்துகிட்டே இருக்கும். மனோரமா பேரை சேர்த்துக்கோமா வேணாமான்னு இருக்கும் மனசுக்குள்ளே. நகைச்சுவை நடிகர்கள்னு சொன்ன உடனே நமக்கு ஆண்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ ஹியூமரஸ் யூனோ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து ஒரு பெண் வந்து ஒரு பெண் ஒரு இன்னொரு ஆணை பற்றி இன்னொரு பெண்ணிடம் அறிமுகப்படுத்தும் போது என்ன செய்வார்னா, ஒரு ஃப்ரெண்டிட்ட பொண்ணு சொல்கிறா எது சொல்லும்போது சம ஃபன்னி பர்சன்ப்பா, சம ஜாக்கா ஜோக் அடிப்பார் அப்படின்னு ஆணை பற்றி தான் பெருமையாக சொல்லுவாள். என்றைக்காவது ஒரு பொண்ணை பற்றி நம்ம பேசும்போது, ரெண்டு ஆண்கள் பேசும்போது, அந்த பொண்ணு நல்லா பேசும், நல்லா பழகும், அழகான பொண்ணு இப்படி தான் சொல்லுவேன் தவிர அது ஜோக் அடிக்கும், அது ஹியூமரஸாக இருக்கும்னு சொல்கிறதே கிடையாது. அப்போ பெண்களுக்கான நகைச்சுவை உணர்வு எப்படி தான் இருக்கும் உண்மையாக? பெண்கள் உண்மையாகவே நல்லா சிரிக்க தெரியாதவங்களா, இல்லை ஜோக் அடிக்க தெரியாதவங்களா, ஹியூமரஸாக இல்லாதவங்களா, இல்லை உண்மையிலே அவங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் கம்மியாக இருக்கா? இதெல்லாம் நமக்கு தெரியாமலே நடந்த விஷயம். ஆனால் உண்மையாகவே நகைச்சுவை நடிகர்கள் கம்மி தான், பெண்கள் நகைச்சுவை நடிகர்கள் ஈக்குவலாக இல்லை, எதுலேயுமே ஈக்குவலாக இல்லை. வந்து ஜோக்கு வந்து நம்மளுமே பெருசாக பெண்கள் அடிக்கிற நகைச்சுவையில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல, அவங்கள பெருசாக வளர்த்து விடலை, ஏன் நடக்குது இதெல்லாம்? கிறிஸ்டோஃபர் நிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட், சோஷியாலஜிஸ்ட், அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு. நீங்கள் அமெரிக்கர்கள் வந்து இதெல்லாம் நிறைய யோசிச்சு யோசிச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க, நமக்கு நிறைய முன்னாடியே நம்ம ஞாபகத்தில் இருந்து வச்சுருப்போமே தவிர நம்ம அதை பற்றி ரிசர்ச் பண்ண மாட்டோம். இவர் வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ரிசர்ச் பண்ணியிருக்காரு. பண்ணும்போது பெண்கள்கிட்ட ஏன் இது இல்லை, ஏன் அவங்க வந்து ஜோக் அடிக்க தயங்குறாங்க, இல்லை ஜோக் அடிக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஏன் பிடிக்கிறதில்ல அப்படின்னு வரும்போது நிறைய காரணங்களை கண்டுபிடிக்கிறார். உண்மையாக என்னென்னா, பெண்கள் நகைச்சுவையை முழுமையாக ரசிக்கக்கூடியவர்கள்ங்கிறது தான் அந்த பாயிண்ட். பெண்களால் மட்டும்தான் நகைச்சுவையை முழுமையாக ரசிக்க முடியும். நம்மளால் ஒன்றும் இல்லை, ஒரு 4 பசங்க 4 பொண்ணுங்க இல்லை 4 லேடி ஒரு ஜோக்கை போட்டு விட்டா நம்மால் அப்படின்வான், அவ்வளோதான். பெருசாக ஸ்மைல்லாம் பெருசாக போகாது, இல்லைன்னா அப்படின்வாரு. ஆனால் பெண்கள் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, சந்தோஷமாக சிரிப்பாங்க, பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க, சின்ன வார்த்தைக்கெலாம் ஃபூ அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு அவங்களுடைய நியூரான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய நியூரான்ஸில் அவங்களுடைய மூளை நரம்புகளில் அந்த சிரிப்பதற்கான எந்த தருணம் கிடைச்சாலும் சிரிச்சிரு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நம்மள்கிட்ட சிரிப்பதற்கான எந்த தருணம் கிடைச்சாலும் சிரிச்சிடாத. ஏன்னா இவன் வேட்டைக்கு நிறைவாக போனதுனால எங்கேயாவது ஒரு ஜோக்கு நடந்துச்சு ஒருத்தனுக்கு, ஆக்சுவலாக நம்ம இன்னொருத்தர் கீழே விழுந்தா, இன்னொருத்தர் வலிக்கிட்டு விழுந்தா நமக்கு சிரிப்பு வரும். ஏன் தெரியுமா, அந்த சிரிப்பு வந்து இயற்கையிலே நம்ம உடம்புல இருக்கிறது. அப்போ உருவத்தை பார்த்தா சிரிப்பு வரும். இதெல்லாம் வந்ததுன்னா சிரித்தா விலங்கு ஓடி போயிடும் அப்படின்றதுனால ஆணுக்கு சிரிக்கவே பழக்காமல் வச்சுருக்காங்க. ஆனால் சிரிப்பு மூட்டை பழக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பெண்ணை கவரணும், பெண்ணை ரொம்ப கவருவான் அவனு. அவனுக்கு வந்து பெண்ணை கவருவதற்கான 10 அம்சங்கள் எழுத சொன்னீங்கன்னா அதில் 3வது அம்சமாக ஒரு ஆண் வந்து சிரிப்பு மூட்டுற வந்தான். ஒரு ஹியூமரஸாக இருப்பார், ஜாலியாக இருப்பாப்புல, நல்லா பேசுவார், சந்தோஷமாக பேசுவார், ஜோக் அடிப்பார் அப்படின்னு பெண்கள் நினைக்கணுங்கிறதுக்காகவே இவன் நிறைய தேவையில்லாமல் ஜோக் அடிப்பான். அப்போ இந்த ஜோக் அடிக்கிறதுக்கு காரணம் இவனோட சைக்காலஜி, இவனோட நியூரான்ஸ் உள்ளே ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது என்னென்னா, பெண்ணை சிரிக்க வைப்பதும் அவளை வசியப்படுவதற்கான ஒரு விஷயம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். நார்மலாகவே காமெடி பண்ணக்கூடியவர்கள் வந்து எல்லோரும் சிரிக்கிறோம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பெண்கள் வந்து நிறைய சிரிப்பாங்க, அவங்கள ரொம்ப ரசிப்பாங்க.
எல்லாம் ஏதோ ஒரு விதமான காமெடி நம்ம பார்த்து. அப்போ ஏன் அப்படின்னா, இந்த காமெடியின் மேலே அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்குங்கிறது ஆணுக்கு தெரிஞ்சதுனால அவளை சிரிக்க வைக்கணுங்கிறது தான் இவனுடைய பெரிய நோக்கமாக இருக்குது. அப்போ யாருன்னா, ஆடியன்ஸாக பெண்கள் இருக்காங்க, பர்ஃபார்மராக ஆண்கள் இருக்காங்க. சரி, அப்போ பெண்ணால் சிரிக்க வைக்கவே முடியாதான்னு கேட்டால், இதையும் ரிசர்ச் பண்ணிட்டாங்க அவர் கிறிஸ்டோஃபரே அவர்கள் ரிசர்ச் பண்ணிட்டார். என்ன செய்கிறாருன்னா, பெண்ணால் சிரிக்க வைக்கணும்னு ஆரம்பிச்சிட்டான்னா அவளால் தான் அல்டிமேட்டாக சிரிக்க வைக்க முடியும். குடும்பங்களில் பார்த்தீங்களா, ஒத்த வாரத்தில் அடித்து நக்கல் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருப்போம். ஒரு பெண் வந்து சர்வசாரமாக நக்கல் வச்சு போய் நீங்கள் கிழிச்சிங்க அப்படின்வாங்க, அந்த ஊன்றதுக்கு என்ன மீனிங்னு தெரியாது, ஆனால் அது எதிராளியை சிரிக்க வச்சிரும். அந்த சம்மந்தப்பட்டவொன்னே அப்படியே அது பிளாக் ஹியூமர் சொல்லுவாங்கல்ல, அப்பா வந்து அடிச்சுட்டு இருப்பார் பையன், என்ன அடிச்சிட்ருக்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ உழைப்பாளி தெரியுமா, அப்படின்ட்டு போகும் அந்த அம்மா. அவ்வளோதான், அந்த ஒரு பையனுக்கு புரிஞ்சிடும் அப்பா அப்படின்றான். அந்த ஒரு இவங்க நகைச்சு உணர்ச்சி ஃபுல்லாக வந்து இறக்கியிருப்பாங்க. நிறைய சொல்லுவாங்கள்ல, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நடக்கும்போதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக நகைச்சுவையாக நிறைய விஷயங்கள், நிறைய ஜோக்கு பார்த்தீங்கன்னா மனைவி அடிக்கிற ஜோக்கு அல்டிமேட்டாக இருக்கும். மனைவி போட்டு கழட்டிடுவாங்க அப்படியே, என்ன அதை பார்த்தா இப்படியா இருக்குது, என்ன பார்த்தா குரங்கு மாதிரியா இருக்குது அப்படின்னு ஒன்று, உங்களுக்கு உங்கள் குடும்பம் மாதிரி தெரியுது, எனக்கு என் குடும்பம் மாதிரி தெரியுது, உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு அது சாதாரண டைலாகாக போகும். அது ஏதோ ஒரு விஷயத்த படத்தை பார்த்துட்டா, இந்த படத்தை பார்த்தா என்ன இப்படியா இருக்குது அப்படியா இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக அல்டிமேட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பெண்கள். பெண்களால் நகைச்சுவையாக இருக்க முடியும், ஆனால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டால், ஏன் பர்ஃபார்ம் பண்ண தயங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஹர்ட் பண்ண பிடிக்காது. அதையும் செக் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இப்போ ஆண் என்ன செய்வான்னா, யாரும் குண்டா இருக்கான் ஓட்டி விட்டுருவான், வாயாடி வாயடி வாயடி ஓட்டி விட்டுருவான், அவனை ஓட்டி விட்டுருவான், இவனை ஓட்டி விட்டுருவான், ஒல்லியா இருக்கணும் ஓட்டி விட்டுருவான், எல்லாம் பண்ணிடுவான். பெண்ணால் அடுத்தவர்கள் உருவத்தை பார்த்து எள்ளியை நகையாடுவது பிடிக்காது, ஏனென்றால் அவளுக்கு தாய்மை உணர்வு அதிகம். இப்போ தாய்மை உணர்வு அதிகம்னால அவளால் ஜோக் அடிக்கிறது இதுக்கு அவனை போய் கஷ்டப்படுத்தினு மனசு கஷ்டப்படுமேனே எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுவா. எமோஷனலாக கனெக்ட் ஆனால் அந்த அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறதுனால அவளால் யாரையுமே கிண்டில் அடிக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. ஆனால் பெண்களும் அழகான நல்ல குடும்பத்திற்குள் பழகியவர்களிடம் நல்ல நகைச்சுவை செலுத்தக்கூடியவர்கள் தான் பெண்களும் ஒரு அற்புதமான காமெடியை உருவாக்க முடியும். ஆண்கள் காமெடி பீஸாக தான் நிறையா இருக்காங்க. பெண்கள்கிட்ட வாழ்த்துக்கள்.